ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த கொரோனாவில் வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா சேஃபாக இருங்க அவசியம் தான் மட்டும் வெளியே போங்க வெளியே போகும்போது கன்ஃபார்ம் மாஸ்க் போட்டுட்டு போங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிட்டுங்க வாங்க எனக்கான வீடியோவுக்கு போகலாம் அடுத்த அதியாயத்தை இயற்கை எழுதிக்கொண்டு இருக்கிறது மனிதனின் பிம்பங்கள் வேஷங்கள் பொய்கள் எல்லாம் கலைகின்றன கங்கை நதி குடிநீராக மாறுகின்றது நிலவில் வடை ஆயா தெரியும் அளவிற்கு சூழல் மாசு கட்டுக்குள் வந்துள்ளது நாடுகளின் பேரால் இனத்தின் பேரால் மதத்தின் பேரால் ஜாதிகளின் பேரால் நாம் கொண்டிருந்த பெருமைகள் எதுவும் நம்மை காப்பாற்றாது என்று புரிந்துவிட்டது விஞ்ஞானத்தில் நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்த்து இயற்கை புன்னகைக்கின்றது இன்னும் நாம் இந்த பூமியின் வெற்றியின் உச்சத்தை அடையவில்லை என்று புரிகிறது இந்த வருடம் அமோகமாக இருக்கும் என்ற ஜோதிட கணிப்புகள்தான் இந்த வருடத்தின் ஆகச்சிறந்த சிறந்த ஆகிவிட்டது அறமும் நேர்மையும் தவறியவர்களாக சினிமாவில் காட்டப்பட்ட மருத்துவர்களும் காவலர்களும் தான் இன்று உயிரை பணயம் வைத்து முன்வரிசையில் நிற்கின்றனர் அவர்கள் அதிகம் வராத செய்திகளில் இப்பொழுது அவர்கள் மட்டுமே வருகின்றனர் இதுவரை நிமிர்ந்து நேரிட்டு பார்க்கப்படாத தூய்மை பணியாளர்களின் கால்கள் இப்பொழுது பூஜை செய்ய செய்யப்படுகிறது உங்கள் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது என்று எதுவுமே இப்பொழுது முக்கியமில்லை உங்கள் உடம்பில் எவ்வளவு எதிர்ப்பு சக்தி உள்ளது என்பது மட்டும்தான் முக்கியம் விலங்குகள் மற்றும் பறவைகள் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிகுந்த உற்சாகத்தோடு வளம் வருகின்றனர் சூப்பர் மார்க்கெட்டுகளும் ஆன்லைன் வர்த்தகங்களும் முற்றிலும் முடங்கி போக வீட்டின் அருகில் இருக்கும் பெட்டை கடைக்காரர் நமக்கு தெய்வமாகத் தெரிகிறார் திரையரங்குகள் இல்லாமலேயே நம் வாழ்க்கை அழகாக செல்கிறது குப்பை உணவுகள் உண்ணும் ஃபேஷன் மாறி வீட்டு சமையலில் மஞ்சள் கலந்த பால் மிளகு ரசம் வந்துவிட்டது ஆடவரமாக நடத்தப்பட்ட திருமணங்களும் பிறந்த நாள் கொண்டாட்டங்களும் இன்று முகவரியில்லாமல் போய்விட்டது பெரியவர்களிடம் பேசினால் போர் அடிக்காது என்று குழந்தைகள் உணர்கின்றனர் அன்றாட வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை இயற்கை முன்மொழிந்துவிட்டது நாகரிகம் என்ற பெயரில் நாம் மறந்த அனைத்து மரபுகளையும் ஒரு கிணமி நமக்கு திருப்பி தந்துவிட்டது இந்த பேரிழப்பை முன்னிட்டு நம் மரபு சார்ந்த வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும் கலாச்சாரம் சார்ந்த எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் இதிலிருந்தும் நாம் எந்த பாடமும் கற்றுக்கொள்ளாமல் அப்படியே தொடர்ந்தோம் எனில் நாமும் இந்த பூமிக்கு தேவையில்லாத பாரமே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணிவிடுங்க பாய் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோங்களை சந்திக்கிறேன்